الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأسخياء الأكرمين اللهم صل على نورك سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய உலமா பெருமக்களே, மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என் அருமை சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, பெரியவர்களே, கண்ணியமானவர்களே, சிறுவர்களே, என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய என் அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, விசேஷமாக இந்த சம்பந்தம் அல்லது ஃபாத்திஹா அல்லது பேச்சுவார்த்தை அல்லது ஹித்துபா என்று சொல்லக்கூடிய ஒரு மணமகனையும் ஒரு மணமகளையும் ஒன்று சேர்த்து வைக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் இந்த கண்ணியமான சிறப்பான மஜிலிசிலே வந்திருக்கக்கூடிய மாப்பிள்ளையுடைய வீட்டார்களே, பெண்ணுடைய வீட்டார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உங்களுக்கு தெரியும், நாம் எல்லோரும் எதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம் என்று அனைவருக்கும் தெரியும், சின்ன பிள்ளைக்கும் தெரியும். என்றாலும் பரக்கத்துக்காக வேண்டி சுன்னத்தை பின்பற்றி ஹித்துபா என்பதையும் ஹுத்துபா என்பதையும் நாம் இந்த இடத்திலே நடாத்தி முடிப்பது முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. அந்த அமைப்பில் ஹித்துபா என்னும் பேச்சுவார்த்தையை நடத்துவதற்காக என்னை இந்த இடத்தில் எழுப்பியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லா, அந்த பாக்கியத்தை உங்கள் மூலமாக அல்லாஹ் எனக்கு தந்தான். ஏனென்று சொன்னால், இந்த இடம் நான் குர்ஆனை தஜ்வீது முறைப்படி ஓதிய என்னுடைய ஹசரத், என்னுடைய உஸ்தாத் வலிகாமத்தை இருப்பிடமாக கொண்டு குடும்பத்தோடு வலிகாமத்திலே இருந்த என்னுடைய உஸ்தாத் மஷூர் ஹசரத் அவர்களுடைய தம்பியுடைய மகள், அதாவது அவர்களுடைய அருமை தம்பி ஹமீத் அலி ஹாஜியாருடைய அருமை மகளான ஃபாத்திமா சுமையா என்ற மகளுக்கு மஷூர் ஹசரத் அவர்களுடைய அருமை மகளை திருமணம் முடித்த கண்ணியத்திற்குரிய அஹமத் பாரி ஹசரத் பிஏ குவைத் அவர்களுடைய அருமை மகனான கண்ணியத்திற்குரிய முஹம்மது இக்ராம் என்பவரை திருமணம் பேசி பேச்சுவார்த்தையை முடிப்பதற்காக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு திருமண பேச்சுவார்த்தை மாப்பிள்ளை வீட்டார்களாலும் பெண் வீட்டார்களாலும் ஏகோபித்த முடிவாக பேசி முடிச்சிட்டாங்கன்னு சொன்னால், அந்த மாப்பிள்ளைய இன்னொரு பொண்ணுக்கோ அந்த பொண்ணை இன்னொரு மாப்பிள்ளைக்கோ பேசுறது ஹராம், பேச முடியாது, பேசக்கூடாது, பெரும் பாவத்தில் உண்டாது. எனவே என் அருமை சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, நாம் இப்படி பகிரங்கமாக, அதாவது பகிரங்கப்படுத்தி, மாப்பிள்ளை வீட்டால் எத்தனையோ பேர், பெண் வீட்டால் எத்தனையோ பேர், அண்டை வீட்டார்கள், சாதாத்துமார்கள், நிர்வாகிகள், குடும்பத்தினர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஃபாத்திஹாவை கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், ஏனைய ரசூல்மார்கள் 313 பேர்,
நபிமார்கள் கிட்டத்தட்ட 124,000 பேர்கள், கிட்டத்தட்ட ஏனைய சஹாபாக்கள், தாபியூன்கள், தபா தாபியீன்கள், ஃபுகஹாக்கள், முஹத்தீதீன்கள், சித்தீக்கீன்கள், அதே போன்று நபிமார்களுக்கு நபிமார்களுடைய காலத்தில் வாழ்ந்த வலிமார்கள், குத்துபுமார்கள், அவுலியாக்கள், மஷாயிகுமார்கள், நம்முடைய தாய் தகப்பன் உட்பட மௌத்தாகி கபரில் வாழக்கூடிய அனைவருக்கும் ஒரு ஃபாத்திஹாவையும் அனைவருக்கும் ஹதியா செய்துவிட்டு இந்த சின்னம் சிறிசுகளுக்காக, அவர்களுடைய தாய் தகப்பனுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக இந்த இடத்துல துவா செய்துவிட்டு பிரீதத்துக்குத்தான் ஃபாத்திஹா என்ற பெயர் வந்தது. எனவே என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இத பகிரங்கப்படுத்தாம ராசியமா கண்ணூருக்கு பயந்து, ஊர் வாய மூடேலா ஊர் பேச்சுக்கு பயந்து, மாப்பிள்ளையோட உம்மவாப்பாம், பொண்ணோட உம்மவாப்பாம் டெலிஃபோன்ல ராசியமா பேசி அவங்களுக்குள்ளுக்கு குடும்பத்துக்குள்ள மட்டும் இது அப்படியே முடிச்சு கொண்டாங்கன்னு சொன்னா வாரக்கிழமை இன்னும் ஒரு கூட்டம் வட்லாப கோப்பையை தூக்கி கொண்டு வந்து நிற்பாங்க. அதுக்கு அடுத்த கிழமை இன்னும் ஒரு கோலண்டு வரும் பொண்ணுக்கு, அதுக்கு அடுத்த கிழமை இன்னும் ஒரு வாழைப்பழ சீப்பு வரும் மாப்பிள்ள வீட்டுக்கு. இதெல்லாம் வரும்போது அதை கோல் செல்றதுக்கு ஒரு கூட்டம் ஈக்கி துணியால அவங்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு நீங்க பேசி தீர்த்து வச்ச மாப்பிள்ளைய இப்பதான் வந்து பேசிட்டு போறாங்க. ஓனமெண்டா என்னட்டு ஆதாரம் ஈக்கன்னு சொல்லி குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அதனாலதான் நம்முடைய முன்னோர்களான ஆபாக்களான சஹாபாக்கள், அகலு பைத்துகள் முதல் ஷேகுமார்கள், தாய் தகப்பன் வரையில இந்த ஃபாத்திஹா என்ற அமைப்புல எல்லாரையும் ஒன்று சேர்த்து இப்படி பேசி தீர்க்கிற ஒரு அமைப்பை சொல்லி தந்திருக்கிறாங்க. இப்ப நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மாப்பிள்ள வீட்டால ஒரு கண்ணியமான ஆலிம், பெண் வீட்டால ஒரு கண்ணியமான ஆலிம், ரெண்டு பேரும் ரெண்டு ஹொத்துபா ஓதுவாங்க. ஹொத்துபாண்டிச்சன்னா ஜும்மாப்பா, ஜும்மா வெள்ளிக்கிழமைக்கு மாதிரி எல்லாம் ஐயப்பனா தெரியுமாண்டா குளிச்சுட்டு வந்து இப்பமே ஜும்மாவா, ஜும்மா இல்ல ஹொத்துபாண்டி சொன்னா ஒரு உபதேசம், அது சுண்ணத்தான ஒரு அமைப்பு அவங்க செய்வாங்க. எனவே இந்த இடத்துல எல்லாம் ஒன்று கொலொண்டு தான், எல்லாம் ஒரே குடும்பம் தான். அந்த கண்ணியமான அமைப்புல இவ்வளவு காலமும் நடந்து வந்ததனால நாம் அதை அதே போல செய்து முடிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சஹாபாக்கள்ட காலத்தை பொறுத்த வரையில ஒரு சஹாபிக்கு, ஒரு சஹாபி பெண்மணிய கல்யாணம் தீந்தா, அசருக்கு கல்யாணம் தீந்தா, மஹ்ரிபுக்கு போறோம் இல்லாட்டி இஷாக்கு போறோம் நிக்காக வைப்பாங்க. நாளை பவலைக்கு வலிம சாப்பாட்டை கொடுப்பாங்க, ஒரு ஆட்டை அறுத்து. பத்து பேரா பத்து பேரு, ஐம்பது பேரா ஐம்பது பேரு. சில சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெர்மிஷன் கொடுத்திருந்தாங்க, கல்யாணம் தீந்தா எனக்கு இதை சொல்லி சொல்லிக்க வானம், என்னைய தேடி தேடிக்க வானம், கல்யாணம் தீந்தா முடிச்சுட்டுருங்க என்று கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க சஹாபாக்களுக்கு. சஹாபாக்கள்ட காலத்துல மதீனா முனவராவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் மட்டும் இருந்ததுனால அது சரி. ஆனா எங்கட குடும்பத்தை பொறுத்த வரையில இன்னொரு நாட்டுல வாழ்கிறோம், பல பாஷை பேசக்கூடியவங்க, சில நேரம் பொண்ணு வீட்டுல எத்தனையோ பேருக்கு சொல்ல வேண்டும், மாப்பிள்ளை வீட்டுல எத்தனையோ பேருக்கு சொல்ல வேண்டும், வீட்டுல செய்ய முடியாது, ஒரு ஹோல் ஒன்றை புக் பண்ணணும், அதுக்கு டைம் வேணும், முக்கியமானவங்க வந்து ஒன்று சேரணும். அதனால ஒரு கல்யாணத்தை பேசி தீர்த்தா குறைஞ்சது ரெண்டு மாசமோ ஆறு மாசமோ ஒரு வருஷமோ, ஆனா பேசி தீர்த்தத்துக்கு பிறகு லேட் ஆக்காம எவ்வளவு அவசரமாக ரெண்டு குடும்பமும் சேர்ந்து தீர்த்து அவங்கள நிக்காகுடைய அமைப்பில் ஒன்று சேர்த்து வாழ வைக்க முடியுமோ அதற்குரிய முயற்சிகளை ரெண்டு பேரும் எடுங்க. இல்லைன்னு சொல்லல, ஆனா கொஞ்சம் காலம் தேவைப்படும். அந்த காலத்துக்குள்ள இன்னமொருத்தர் வந்து கைய போடாம, இன்னமொருத்தர் வந்து கல்யாணம் பேசாமத்தான் இப்படி நாங்க பகிரங்கப்படுத்தி இப்படி அமைப்பில் உலமாக்கல் எல்லாம் கொண்டு வந்து நாங்க இன்னாருடைய மகளுக்கு இன்னாருடைய மகனை நாங்க தீர்த்து வச்சிட்டோம், இவங்க தான் இன்ஷா அல்லாஹ், அதை அல்லாஹும் அதை கபூல் செய்வானாக. அடுத்த விஷயம், இந்த அதிகமான பிரச்சனைகள் வாரத்துக்கு இடமில்லாம, என்ன சரி பிரச்சனைகள் வார மாதிரி தவறான பேச்சுக்கள் வந்தா என்ன, அவங்க அவங்களாகவே பேசி தீர்த்து அந்த விஷயத்தை முடிச்சு கொள்றல்லாம, நாங்க வெளியில அவங்களுக்கும் இவங்களுக்கும் பேசுறதுக்கு இடம் வைக்காம தீர விசாரிக்காம ஒன்றை முடிவெடுக்க கூடாது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், விசேஷமாக கல்யாண விஷயத்துல
நாங்கள் முடிவெடுக்கிறது ரெண்டு பக்கத்தை விசாரிச்சுட்டு தான் நாங்கள் முடிவெடுக்கணும். நான் ஒரு கிதாபில் பார்த்த ஞாபகம் இருக்குது, என்ன கிதாபுன்னு ஞாபகம் இல்லை. அதை மட்டும் நான் இந்த இடத்துல செல்றது பொருத்தம்னு நினைக்கிறேன். அதை சொல்லிட்டு நான் என் பேச்சை முடிச்சு கொள்றேன். லுக்மானுல் ஹக்கீம், லுக்மானுல் ஹக்கீம் அலை சலாத்து வசலாம். குர்ஆன்ல அவங்களோட பேருக்கே ஒரு சூரா இருக்குது, சூரத்துல் லுக்மான். மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய அறிவு கடல், இல்ஹாமியத்தான அறிவை அல்லாஹ் கடல் அலைய போல கொட்டி கொண்டிருந்தான் அந்த கல்புக்கு. இவங்க மகனுகிட்ட ஒரு உபதேசம் சொன்னாங்களாம், நல்லா கேட்டுக்கொள்ளணும். விசேஷமாக பெண்கள் இந்த விஷயத்தை கேட்டுக்கொள்ளணும், ஆண்களும் கேட்டுக்கொள்ளணும். அவங்க மகனை கூப்பிட்டு சொன்னாங்களாம், மகனே, என் அருமை மகனே, யாராவது லுக்மானுல் ஹக்கீம் ஞானியுடைய மகன் என்று உங்களுக்கிட்ட யாராவது ஓடி வந்தா, எப்படி வாராரு, கண் ரெண்டே இன்னும் ஒரு ஆள் புடுங்கி நரம்புல கண் தொங்கிக்கோ நீக்குது, கண் தெரியுது இல்லை, கண் ரெண்டும் தொங்குது. அவங்கள்கிட்ட கொணந்து பாருங்களே, இன்னாரு அல்லது இன்னார்ட மகன் அல்லது இன்னார்ட தம்பி என்ற கண் ரெண்டையும் புடுங்கிட்டான் லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனே, நீங்க தான் நீதம் செலுத்தணும், பாருங்களே கண்ணை புடுங்கிட்டாரு என்று உங்கள்கிட்ட வந்து சொன்னா, மகனே கண்ணை புடுங்கினவனை கூப்பிட்டு ஏன் புடுங்கினா என்று கேட்காம முடிவு கொடுத்துடாத மகனே. அதுக்கு முந்தி இவன் என்னத்தை செஞ்சான் யாருக்கு தெரியும்? ஒரு விடயத்தை மட்டும் வச்சு முடிவெடுக்க வேண்டாம். எனவே குடும்பத்தில் உள்ள சாட்சி, பெரியம்மா, தாய், மாமன், பெரியப்பா, குடும்பத்தில் உள்ளவங்க அவ்வளவு பேரும் எங்களால் நன்றி செலுத்த கடமைப்பட்டவங்க, சின்ன வயசுல எங்களுக்காக கஷ்டப்பட்டவங்க. குடும்ப ஒத்துமை ஆக முக்கியம், மன்னிக்கிறது ஆக முக்கியம், விட்டு கொடுக்கிறது அதை விட முக்கியம், மன்னிப்பு கேட்கிறது அதை விட முக்கியம். பெருமை எல்லாத்தையும் தூக்கி கலைஞ்சி காலால மிரிச்சு பொறுமையாக இருந்து மற்றவர்களை கண்ணியப்படுத்தி ஸ்ரீதேவித்தனத்தோட பரக்கத்தோட ஒத்துமையோட வாழக்கூடிய வாழ்க்கை தான் அல்லாஹ் ரஹமத்து செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த ஒத்துமை எப்ப வரும், பரக்கத் எப்ப வரும், பணிஞ்சு போற தன்மை இருக்கணும், அதே நேரத்தில் விட்டு கொடுக்கிற தன்மை இருக்கணும், அதே நேரத்தில் மன்னிக்கிற தன்மையும் இருக்கணும், மன்னிப்பு கேட்கிற தன்மையும் இருக்கணும். இந்த நாளை விட டாப் லெவலில் இன்னும் ஒன்று இருக்குது, என்ன தெரியுமா? நன்றி செலுத்துகிற தன்மை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ல இன் ஷக்கர்த்தும் ல அஸீதன்னக்கும், நீங்க எனக்கு நன்றி செலுத்தினா நான் தந்துகிற நியமத்தை இன்னும் கூட்டி தருவோம், இன்னும் கூட்டுவோம். வல இன் கஃபர்த்தும் இன்ன அதாபீல ஷதீத், நீங்க நன்றி செலுத்த மறுத்தா, நீங்க நன்றி செலுத்தாட்டி, நீங்க எங்களைய மறுத்தா, நன்றி செலுத்தல்ல என்றா என் அதாபு மிகவும் கடினமானது, என் தண்டனை கடினமானது. நன்றி செலுத்தாததுக்கு சென்டென்ஸ் தண்டனை தான். அதனால அல்லாஹ் காப்பாற்றணும் யார் யாரையும், என்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றணும், உங்களோட குடும்பத்தையும் காப்பாற்றணும், வெளியில் இருந்து வந்திருக்கக்கூடியவங்க குடும்பத்தையும் காப்பாற்றணும். அனைவரும் நன்றி செலுத்துகிற தன்மையோட பணிஞ்சு பெய்த்து மௌத்துக்கு முன்னால ஒரு ஸ்ரீதேவியாக நல்ல மனுஷனாக சிரிச்ச முகத்தோட முழு குடும்பத்தையும் சேர்த்து ரஹமத்து பெற்ற ஒரு மனுஷனாக வாழ்ந்துட்டு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை வல்லநாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. யா அல்லாஹ், இந்த இடத்துல பேச்சுவார்த்தை பேசி முடிக்கக்கூடிய இந்த இடத்தில் எங்களுடைய முஹம்மது இக்ராம் அவர்களையும், அதே போன்று அவர்களுக்கு மனைவியாக இந்த இடத்துல தீர்மானிக்கக்கூடிய யா அல்லாஹ் ஃபாத்திமா சுமையா என்ற பெண்மணியையும் கடைசி வரையில் ஒற்றுமையோடு, பரக்கத்தோடு, செல்வத்தோடு, நோய் நொம்பலங்கள் இல்லாமல் சீரும் சிறப்புமாக செல்வச் செழிப்போடு பல சாலிஹான பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்து இரண்டு தாய் தகப்பர்களுடைய கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீரை வெளிப்படுத்தும் பாக்கியத்தை அந்த இருவருக்கும் நீ கொடுத்து இந்த குடும்பத்தில் உள்ள வயதாளிகள் அனைவருடைய ஹயாத்தையும் நீளமாக்கி வைப்பாயாக. இந்த குடும்பத்தில் யாரெல்லாம் மௌத்தாகி கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த அனைவருடைய கபர்களையும் ஒளிச்சமாக்கி, பிரகாசமாக்கி, கண் பார்வை எட்டுமளவுக்கு விசாலமாக்கி ஜன்னத்துல் பக்கியோடு அதை தொடர்ந்து
தொடர்பு படுத்தி ஜன்னத்துல் ஃபிரதோஸில் உயர்ந்த மாளிகைகளை அவர்களுக்கு கொடுத்து இந்த முஹர்ரம் மாதத்திலே ஆஷூராவுடைய பரக்கத்தை கொண்டு நம்முடைய அனைத்து ஹாஜத்துகளையும் யா அல்லாஹ் நீயே உன்னுடைய ரஹமத்தை கொண்டு நிறைவேற்றி வைப்பாயாக. நமது துஆக்களை நமது உயிரை விட மேலான கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹாபி வஸல்லமுடைய பரக்கத்தை கொண்டும் கபூல் செய்வாயாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.